Indo-Pacific பிராந்திய வல்லரசாக இந்தியாவை பிரகடனப்படுத்தியது தென்கொரியா. இது பற்றி விரிவாக இன்றைய ஆய்வில் பார்க்க இருக்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலக மாற்றங்கள் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு புதிய விடயத்தை எமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஒவ்வொரு நாடுகளும் தங்களை முன்னணிப்படுத்த தங்களால் இயன்ற முயற்சிகளை செய்து வரும் நிலையில் ஒரு சில நாடுகள் மாத்திரம் சற்று அதிகமாக மேலதிக பிரயோகத்தை வெளிப்படுத்துகின்றனவாக இருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும். அந்த வகையில் தென்னாசிய நாடுகள் மற்றும் மேற்கு நாடுகள் என்பன வல்லரசு போட்டியில் முனைப்புடன் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சகல துறைகளிலும் மேம்பட்டவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள பிரயத்தனப்படுவதை நாட்டு நடப்புகள் மூலம் அறிய முடிகின்றது. மேற்கு நாடுகள் ஆதிக்க நாடுகளாக தங்களை வைத்துக் கொள்ளவும் தென்னாசிய நாடுகளை தங்களிலும் வல்ல குறைந்த சிறிய நாடுகளாக காட்டி அடிமைப்படுத்தவும் முயன்று வருகின்றார்கள் என்பது கண்கூடு. காலம் கலிகாலம் ஆகி போச்சு என்பது போன்று இன்று காலத்தின் மாற்றத்தில் தென்னாசிய நாடுகள் மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு மரண பயத்தை ஊட்டும் நாடுகளாகவும் மேற்கு நாடுகள் தென்னாசிய நாடுகளை கண்டு தள்ளி போகும் நிலை உருவாகி இருப்பது அண்மை கால அவதானம். இந்த நிலையில் கடந்த நாட்களில் இந்தியா ராணுவ வளர்ச்சி மற்றும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் என பார்த்து வருகின்ற நிலையில் தற்போது புதிய செய்தி ஒன்று எமது காதுகளில் துணிக்கின்றது. உலக வரலாற்றில் வல்லரசாவது என்பது ஒரு கனவு. வல்லரசு நாடுகள் அனைத்தும் பிரம்மாண்டமான பார்வை கோணங்களை ஏனைய நாடுகளுக்கு கொடுத்தது மட்டுமன்றி அவற்றின் செயல்பாடுகள் மற்ற நாடுகளின் மத்தியில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவையாக காணப்படுகின்றன. இந்த வகையில் வளங்கள் மற்றும் அறிவுசார் செயல்பாடுகள் போதுமான அளவு தம்பசம் உள்ள நாடுகள் வல்லரசுகள் எனும் நிலைக்கு தங்களை உயர்த்தி கொள்வதற்கு இயன்றளவு போராடி வருகிறது இயல்பான ஒன்று. இன்றைய உலகில் நாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் சோவியத் ஒன்றியம் உலக வல்லரசாக காணப்பட்டதும் பின்பு ஜப்பான் வல்லரசாக வர இருந்தபோது அணுகுண்டு மூலம் தகர்க்கப்பட்டதும் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்றவை முயன்றும் முடியாமல் போனதும் இருக்க, ஒரு பக்கத்தில் அமெரிக்கா தனிநாடாக தன்னை வேறு பிரித்து ஐரோப்பாவின் வல்லரசு நிலையில் தழும்பாது தனிலையை காத்துக் கொண்டிருக்கிற நிலையில் தற்போது அமெரிக்காவின் நிலை சிறிது சிறிதாக ஆட்டம் காண தொடங்கியுள்ளமை மற்றும் ஒரு நாட்டு சந்தர்ப்பமாக அமைய வாய்ப்புகள் உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அது ஒருவேளை தற்போதைய நிலையின்படி மீண்டும் ரஷ்யாவாக இருக்கலாம் என ஊகங்களும் பலர் மத்தியில் காணப்படாமல் இல்லை. இந்த சூழலில் தென்கொரிய நாடு அணுபரிசோதனை மற்றும் உற்பத்தியில் வடகொரியாவிற்கு நிகர்நிலையில் உள்ள நாடு அண்மையில் புதிய செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தமையினானது இந்திய ஆய்வு வட்டாரத்தில் பெருமை கொள்ளக்கூடிய விடயமாக அமைந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் வல்லரசாக உலக சக்திகளின் ஆதரவுடன் இந்தியா தற்போது உருவெடுத்துள்ளது என்பதே அந்த செய்தியாகும். இது உண்மையான செய்தியும் கூட. இந்தியா உண்மையாகவே தன்னுடைய சொந்த வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு ராணுவ மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் வளர்ந்து வருகின்றது என்பது கடந்த அண்மை கால ஆய்வுகள் மூலமாக நாம் பார்த்தறிய முடியும். எனவே இந்தியாவின் முயற்சிகளவையும் சற்றேனும் வீண்போகவில்லை என்பதோடு மேலும் புதிய துறைகளில் கால் பதிக்கவும் இன்னும் அதிகமாக இந்தியா உச்சத்தொடவும் இந்த அறிக்கை ஒன்றை போதுமானது என இந்திய ஆய்வாளர் தெரிவித்திருந்தார். இந்தியா அண்மையில் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் பல கோடி பெறுமதியான ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தமை நாம் அறிந்ததே. இது தவிர தென்கொரியாவுடன் அண்மையில் நடைபெற்ற பிராந்திய பாதுகாப்பு கலந்துரையாடலில் தென்கொரியாவின் இந்தியாவிற்கான தூதுவர் அணி இந்தியா பொருளாதாரத்தில் உலக சந்தையை மற்றும் தன்வசம் கொண்டு வந்திருப்பதோடு இந்தோ பசிபிக் பிராந்திய சூழலில் முதன்மை நாடாக வல்லரசாக தன்னை சகல துறைகளிலும் நிலைப்படுத்தி உள்ளமை எமக்கு பெருமையான விடயம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்தியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான உறவு மேலும் இந்தியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான உறுதியான நட்புறவு தொடர்பிலும் கருத்து தெரிவித்த அணி நீண்டகால உறவு எமக்குள் காணப்படுகின்றது. இதனை நாம் மேலும் வலுப்படுத்தி தொடர விரும்புகின்றோம். இந்தியாவுடன் மேலும் கூட்டணி சேர்ந்து பல துறைகளில் பணியாற்ற ஆர்வமாக இருக்கின்றோம். இந்தியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான ஆரம்ப உறவு 1962 ஆம் ஆண்டு ஆரம்பமாகி தூதுவர்களை பரிமாறும் நிலைக்கு 1973 ஆம் ஆண்டு உறுதியானது குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவும் மிக நெருக்கமாக காணப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி கலந்துரையாடல உக்ரைன் ரஷ்ய போர் நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்த இந்தியாவிற்கான தென்கொரிய தூதுவர் உக்ரைன் நிலை தொடர்பாக தென்கொரியா மிகவும் கவலை கொள்வதாகவும் எந்த சூழலிலும் சகல வழிகளிலும் உக்ரைன் மக்களுக்கு உதவ நாம் தயாராகவே இருக்கிறோம், நாம் அவர்கள் மேல் மிகுந்த கரிசனை கொண்டிருக்கிறோம் எனவும் தெரிவித்திருந்தார். இந்தியா மேற்படி உறவு தொடர்பில் எதுவித கருத்தும் தெரிவிக்காத நிலையில் இந்தியாவின் மௌனம் மேலும் பல ராஜாங்க முடிச்சுகளை எதிர்காலத்தில் அவிழ்க்க முடியும் என ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்த இந்தியா, நாம் தொடர்ந்தும் பாதுகாப்பு தொடர்பில் அதிக அவதானத்துடன் இருக்கின்றோம். எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எமது நாட்டை மட்டுமல்ல, எமது அயல் நாடுகளை பாதுகாப்பதும் எமது கடமை என தெரிவித்திருக்கிறது இந்தியா. இக்கருத்தானது வரவேற்பை பெற்றுள்ளதுடன் இந்தியாவின் பரந்த சிந்தனை எதிர்கால நோக்கம் சார்ந்ததென்றும், வல்லரசு வட்டத்தில் இந்தியாவின் பிரவேசம் தென்னாசிய நாடுகளுக்கு பெருங்கான ஒன்றென ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.